நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பப்ளிக் ஒப்பீனியன் சேனல்ஸ் அண்ட் அந்த ப்ராங்க் சேனல்ஸை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பிரபலமான சேனலில் உள்ள ஒரு விஜே தான் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, கைது பண்ணப்பட்டிருக்கார். அவர் உட்பட மூன்று பேர் கைது பண்ணியிருக்காங்க. கேமராமேன் அண்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன், மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவில் இடையில நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே இன்டர்வியூ கொடுத்துருக்குது. ஸோ அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் பார்த்தேன். அதுவும் போக ஸ்கிரிப்டட் வீடியோ, இந்த சேனல் ஸ்கிரிப்டா நம்பவே முடியல. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரபலமான சேனல்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப மேலே வந்த சேனல். வேறு எந்த சேனலும் இல்லை, சேனல் எனக்கு ரொம்பலாம் சஸ்பென்ஸ் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். அந்த வீடியோவும் நீங்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தப்பவே சரி, இந்த வீடியோவாலேயே இந்த சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு தோணி இருந்திருக்கும். உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்லாம் ப்ளர் பண்ணியிருக்கோமே, நினைக்க வேண்டாம், முகத்தை காட்ட வேண்டாமே அப்படிங்கிறனால தான் ப்ளர் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த வீடியோஸ் பார்த்த எல்லாத்துக்கும் இப்போ பிளர் பண்ணியிருந்தாலுமே இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வேறு எந்த சேனலும் இல்லை, சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் தான். கைது பண்ணப்பட்டிருக்கிறவர் வந்து விஜே அசன். அந்த சேனல் வேறு மாதிரி சேனல் பார்த்துக்கோங்க. பட் வேறு மாதிரி சேனலோட நேரம் சரியில்லாதனால இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு சேனலோட நிலமை. பெசன்னங்கில் உள்ள ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி அந்த வீடியோவில் இந்த பொண்ணை தான் பேட்டி எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளிப்பிங்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட ப்ராங்க் சேனல்ஸ்லாம் இருக்குது. மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாகோர் ஆல்ரெடி உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேனல்ஸ் தான். பட் அவங்களோட நிலைமை இப்போ அப்படி இருக்குது. ஸோ இதுக்கடுத்து ப்ராங்க் சேனல்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன் சேனல்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டம்னு நினைக்கிறேன். ஆபாச கேள்விகள் கேட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேள்விகள் கேட்டதுக்காக ஒரு விஜயை அரெஸ்ட் பண்ணுறது கரெக்டு தானா? சேனலை விட விஜய் அசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லலாம். அவராலேயே அந்த சேனல் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க எனக்கு கொடுத்த காசு 1500 ரூபாய். இல்லை உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கெட்ட வார்த்தை பேச